வேகமாய் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் சம்பவங்கள் வேகமாய் மாறிக்கொண்டே வருகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையும் சமீபமாக இருக்கிறது என்று நம் காணலாம். ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு சொன்னாலே அநேகருக்கு அது ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. அது நற்செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆரம்பமே அங்கே தான் தொடங்க போகுது. தட் இஸ் த பிகினிங், தட் இஸ் நாட் த எண்டு. எல்லாம் நினச்சிக்கிறோம் ஏசு கிறிஸ்து வந்தால் அதோடு முடிஞ்சு போயிடுது. இல்லை, இன்னும் இந்த பூமி 1000 வருஷத்துக்கு இருக்கும். இதே பூமியில் தான் அவர் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகின்றார். அப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆயத்தமாய் பரிசுத்தமாய் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த வண்ணமாக வடிவமைத்து கொள்ளத்தான் இந்த பைபிள் ஸ்டடி எல்லாமே தவிர இது பயமுறுத்தக்கூடிய செய்தி அல்ல. எல்லாருக்குமே முடிவு எப்போ வரும், முடிவில் என்ன நடக்கும், அடுத்தது என்ன சம்பவிக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசை தான். அந்த ஆசைக்கு பல ஆன்சர்ஸ் நம்மளுடைய வேதாகமத்திலே உண்டு. இன்றைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை. நான் ஏன் இந்த யூதர்களை பற்றியும் இந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டும் அறிந்தால் பத்தாதா, அவரை குறித்த ஞானம், அவர் சொல்லிய அந்த கோட்பாடுகள், அவர் கற்றுக் கொடுத்தது பத்தாதா, இல்லை அவர் பிற்பாடு வந்த சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ அவங்க எழுதிய நிருபங்கள் நான் படித்தா பத்தாதா அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் அந்த தேசத்தையும் பற்றி ஒரு தெளிவான அறிவு இல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவையே புரிஞ்சுக்க முடியாது. முடிவு இந்த உலகத்தின் முடிவையோ அவருடைய வருகையோ புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த இஸ்ரவேல் தேசத்தை குறித்ததான அறிவு ஞானம் நமக்கு கொஞ்சமாச்சும் வேணும். ஸோ அதை தான் பரிசுத்த ஆவியானவரிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை நம்ம வேகமாய் வாசிக்கலாம். போன வாரம் நான் ஆரம்பித்தேன், முதலாவது கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் எழும்புவார்கள். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து வரலையே, ஆதி முதற்கொண்டு எல்லாம் அப்படியே தான் நான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய பரியாசக்காரர் எழும்புவார்கள். இரண்டாவதாக நான் சொன்னேன், இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை போன்று அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய அதிசயம் இந்த உலகத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரித்து போன ஒரு தேசமும் மரித்து போன ஒரு மொழியும் உயிர் பெற்று வந்தது தான் இரண்டாவது அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் தேசம். ஒரு வசனம் வாசிங்க, நம்ம ஏற்கனவே தியானித்த பகுதி தான், கொஞ்சம் வித்தியாசமாய் நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 24:32 மத்தேயு 24:32 அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரத்தினாலே ஒரு ஊமை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்போ இது இந்த வசனங்களை தொடர்ச்சியா வாசிக்கும் பொழுது அவருடைய வருகையை பற்றி நம்ம படிக்க முடியும். அப்போ இது யார் பேசினது? இயேசு கிறிஸ்து கொடுத்தது தான். இந்த முக்கியமான ஒரு அதிகாரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாத்தியூ 24. ஸோ கடைசி காலம், த எண்ட் டைம் இஸ் கம்மிங். இது எல்லாமே அதற்கான விடைகளை இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்துட்டு போனதை தான். இந்த கடைசி காலத்தில் நமக்கு மறைப்பாரா, நமக்கு ஒரு காரியத்தை ரிவீல் பண்ணாமல் இருப்பாரா? இந்த அவருடைய வருகைக்கு நெருங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரா, வருவாரா? நிச்சயம் வருவோம். உங்களுக்கு எப்படி தெரியும், எது அடையாளமாக சொல்ல முடியும்? இஸ்ரவேல் தேசம் ஒரு அடையாளம். ஸோ நம்ம எல்லாருமே கால காலங்களாக சொல்கிறது ஜீசஸ் இஸ் ரிட்டர்னிங், அதில் நமக்கு சந்தேகங்கள் வர்றதில்லை பெரும்பாலும். ஆனால் உங்களுக்கு எப்படி தெரியும், எதை வைத்து சொல்லுகிறோம் அப்படின்னா, இதில் ஏராளமான காரியங்களை நம்ம படிக்கணும். யுத்தம், யுத்தங்களுக்குரிய செய்திகளை கேள்விப்படுவீங்க, பஞ்சங்களை குறித்து கேள்விப்படுவீங்க, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம், கொள்ளை நோய்கள், இது எல்லாம் சொல்லப்படும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமும் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்படும். எல்லாத்துக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்தார். அது என்ன அடையாளம்னா, நம்ம வாசித்த ஒரு பகுதி தான், அதுதான் இஸ்ரவேல் தேசம். அப்போது ஒரு வசந்த காலம், அப்போது ஒரு பியூட்டிஃபுல் சீசனை பற்றி அங்கே வாசிக்கிறோம். அப்போ அந்த அத்தி மரம் ஆரம்ப காலத்தில் இந்த மொட்டு, அந்த பூ, அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த வசந்த காலம் அப்படின்னு சொன்னால் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலம். இந்த வசந்த காலம் ஒரு ஸ்டார்டிங் பீரியட் இருக்கும். இப்போ பாருங்கள், வின்டர் சீசன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நவம்பர்லேயே ஆரம்பிச்சிரும், எப்போ முடியும்,
ஜான்வரி எண்டு கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் கூட நமக்கு அந்த சில்னஸ் இருந்தது. பட் அப்படியே ஒரு குளோபல் வார்மிங்கில் இப்படி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாற மாற இன்றைக்கி அதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. இப்போவே நம்ம வெப்பத்தை தான் பார்க்க முடியுது. அப்போது ஒரு வின்டர் சீசன் அப்படின்னா அது ஒரு 3 மந்த்ஸ் பீரியட். அதே மாதிரி தான் இந்த வசந்த காலத்தில் எந்த இடத்துல இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா வசந்த காலத்தினுடைய முடிவு காலத்தில் இருக்கிறோன்னு சொல்லலாம். ஸோ வசந்த காலம் ஆரம்பித்தாச்சு. அதில் சிலர் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த இஸ்ரேல்னு ஒரு தேசம் 1948 வருஷம் அது கிடைச்சதுக்கப்புறம் 1967 நடந்த 6-day வார் அன்னைக்கு தான் அவங்க கைக்கு எருசலேம் கிடைச்சது. அப்போ அந்த எருசலேம் கிடைச்ச அந்த நாட்கள்லேருந்தே வி ஆர் இன் த எண்ட் ஆஃப் த சீசன்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த சீசன் முடிகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன்னா எருசலேம் அந்த மக்களுக்கு திரும்ப அவங்க கைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத வைத்து. அப்போ இன்றைக்கி இதை தான் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா காலாகாலங்களாக நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேல் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா, இந்த யுத்தம் ஒரு போர். இது காலாகாலங்களாக பல விதமான ஜாதிகளோடு அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருந்தது. அவங்க சுற்றி இருந்த நெய்பர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி உதாரணமாக நினச்சிக்கோங்க, இதுதான் இஸ்ரேல் தேசம். சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள்னால அவங்களுக்கு சமாதானமே கிடைச்சது கிடையாது. எப்போ பார்த்தாலும் சண்டை தான். அப்படி இவங்க சந்தித்த மக்கள் யார் யார் அப்படின்னா எகிப்தியர்கள், மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், அம்மோனியர்கள், அதுக்கப்புறம் பெலிசியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள், ரோமர்கள், இப்படி பல தரப்பட்ட மக்களை இவங்க தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையுமே இவங்களை இந்த இஸ்ரேல் தேசத்தை நெருக்கக்கூடியவங்களும் இவங்களை சிறப்பிடிச்சிட்டு போனவங்களும் யுத்தத்தில் வந்தவங்களும் இப்படியே தான் இருக்காங்களே தவிர எப்போவுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் மற்றவர்களுக்கும் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் பர்சிக்யூட்டட், துன்புறுத்தப்பட்டாங்க. இந்த வாரத்தில் கூட ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது, அது கரண்ட் நியூஸில் நம்ம பார்க்கலாம். அப்போது பைபிளை நம்ம படிக்கும் பொழுது இந்த இஸ்ரேல் தேசம், இந்த இஸ்ரேல் தேசத்தில் கர்த்தர் குடி அமர்த்தின ஆபிரகாமினுடைய சந்ததி அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அவங்க மேலே கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் பிளானை வச்சிருக்கிறார். அந்த இடத்தின் மேலே அந்த லேண்டில் கர்த்தர் ஒரு ஸ்பெஷல் பிளான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. ஆனால் பிசாசு என்ன செய்கிறான், இந்த பிளானை டிஸ்ட்ராய் பண்ண, இதை அழிப்பதற்கு அவன் காலாகாலங்களாக இந்த ஜனங்களோடும் அந்த தேசத்தோடும் போராடி கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். வேதத்திலையும் சில மனிதர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்குது. அதாவது அசீரிய ராஜாவுடைய பெயர் என்ன, செனகிரிப். செனகிரிப்பும் வந்தான். ஸோ முற்றுகையிட்டான், பயம்புறுத்தினான், ஜனங்களை சிறையிருப்பில் கொண்டு போனான். ஒரு 10 கோத்திர மக்களை அவன் பிடிச்சிட்டு போனான். பிடிச்சிட்டு போனு அங்கங்கே என்ன செஞ்சிட்டான், அவங்கள குடியமர்த்திட்டான். உதாரணமாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து பிடிச்சிட்டு போனால் அவங்கள கொண்டு போய் எங்கேயோ பீகாரில் கொஞ்சம், ஜம்மு காஷ்மீரில் கொஞ்சம், அடுத்தது கர்நாடகாவில் கொஞ்சம், கொஞ்சம் பேர்த்த இங்கே, இந்த மாதிரி பல இடங்களில் அப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு புரியும்படியாக இருக்கும்படியாக நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி பல இடங்களில் என்ன பண்ணான்னா கொண்டு போய் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மக்களை போட்டுட்டான். அதே போல் இந்த எருசலேமையும் அவன் பிடிக்க வந்தால் அந்த நாட்களில் ஒரு நல்ல ராஜா இருந்தார் எசேக்கியா. அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த நாட்களில் அவனுக்கு சேமத்தை தந்து பாதுகாத்தார். அதற்கப்புறம் பெர்ஷியாவினுடைய காலங்களில் பார்க்குறோம் ஆமான் ஒரு கொடுமையான மனுஷன், பொல்லாத மனுஷன். இப்போ முழு யூத கோத்திரத்தையும் அழிக்கணுங்கிற திட்டத்தோடு அவன் செயல்பட்டான். கர்த்தர் அவனையும் என்ன செஞ்சார், அவனை தண்டித்தார், அவன் தூக்கிலிடப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். பிற்பாடு நம்ம வாழும்போது நம்ம வாழ்கிற நாட்கள்லேருந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக கடந்து போய் பார்த்தா உலக மகா யுத்தங்கள் 1-2 அந்த சமயத்தில் ஹிட்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எழும்பினான். அவன் ஒரு பயங்கரமான ஒரு டிக்டேட்டர். அவன் என்ன செஞ்சான், அத்தனை 600,000 யூதர்களை கொலை செய்தான். அது இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கும் இப்படிப்பட்ட நெருக்கடி. இந்த நெருக்கடியிலையும் த சுப்ரீம் லீடர் அயத்தோலா, ஈரானில் இருக்கக்கூடியவர்கள், அவங்களுடைய ப்ராக்ஸி நேஷன்ஸ், இன்னைக்கு தீவிரவாதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்பலாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு இருப்பது பேசுவது என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தை கைப்பற்றுவோம், யூதர்கள் ஒரு சாபக்கேடு, அவர்கள் இல்லாமல் போகணும்,
யூதன் ஒருத்தன் இருக்கவே கூடாது. இந்த மேப்லேருந்து, இந்த வரைபடத்திலிருந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பலவிதமான போராட்டங்கள், யுத்தங்கள், இவங்களுக்காகவே என்ன செஞ்சுருக்குறாங்க, அவங்களுடைய பட்டணங்களில் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் கட்டுறதும், வெப்பன்ஸை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதும், இவங்க மேலே தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிறதும், இப்படி அந்த குட்டி நாட்டுக்கு மேலே சுற்றி 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 போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இவங்க மேலே இது தொடர்ச்சியாக நடந்தாலும் நான் ஒன்று சொல்லட்டும், அதாவது எத்தனையோ இவங்களை துன்புறுத்தி அழிக்கக்கூடியவங்க எழும்புனாங்க, அவங்க எல்லாம் மறைந்து போனாங்க, ஆனால் இவங்க துளிர்த்து எழும்பி நிமிர்ந்து நிற்கிறாங்க. ஆமென். அப்போது ஒரு இன்ச்சு கூட பாக்கி இல்லாமல் இயேசு கிறிஸ்து வருகிற காலங்களில் கட்டாயம் இவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லைகள் இவர்களுக்கு சொந்தமாகும். அது வரையும் இப்படி ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் தான், அது வரைக்கும் இப்படி ஒரு பர்சிக்யூஷன் தான், அதில் எதுவும் கிடையாது. ஆனால் ஒன்று அழகாய் ஒருவர் ரொம்ப அழகாக எழுதப்பட்டது என்னென்னா, இப்போது இந்த யோனாவை போல அவங்கள கடலில் தூக்கி போட்டாலும் அந்த மீன் எப்படி யோனாவை விழுங்கலையோ அதுபோல் இந்த யூதர்கள் ரொம்ப ஸ்பெஷல், அவர்களை யாரும் விழுங்க முடியாது. எப்படி தீச்சூளைக்குள்ள மூன்று எபிரேய புருஷர்களை அவங்க அந்த அக்கினியில் போய் பஸ்பமாகி போகட்டும் அப்படின்னு அந்த மூன்று யூதர்களை போட்டப்போ அந்த அக்கினி அவர்களை எரிக்க முடியலையோ, யூதர்களை அக்கினியில் போட்டாலும் அவங்க மறுபடியும் எழும்பி வருவாங்க, அவங்கள அந்த ஃபயர் என்ன செய்ய முடியாது, அவங்கள எரித்து சாம்பலாக்க முடியாது. தானியேலை எப்படி சிங்க கெபிகளுக்குள்ளே போடும்போது சிங்கங்களினுடைய வாய் கட்டப்பட்டிருந்ததே தவிர சிங்கங்கள் எப்படி தானியேலை பீறி போடலையோ அதுபோல இந்த யூதர்களையும் யாரும் விழுங்க முடியாது, சாப்பிட முடியாது. தே கெனாட் பி ஈட்டன். எஸ்தருடைய காலங்கள், பெர்ஷியாவினுடைய காலங்களில் எப்படி அத்தனை யூதர்களும் கொலை செய்யப்படணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த யூதர்களை முழுமையாக தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யவே முடியாது. இந்த மோசேவை தண்ணீரில் போட்டு தண்ணீர் வழியாக அவங்கள கொலை செய்யலாம் அப்படின்னாலும் அவர்கள் அமிழ்ந்து போக மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்கோடு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள். இந்த யூதர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த தேசத்தின் மக்களோடும் ஒப்பிடவே முடியாது. இவர்கள் வேதத்தின் மக்கள். இந்த வேதம் முழுவதும் பார்க்கும் பொழுது யூதர்கள் தான், நான் கிறிஸ்தவன், நான் எதற்காக இவர்களை அறிய வேண்டும் என்று சொன்னால், ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், முதல் கிறிஸ்தவர்கள் யார், யூதர்கள் தான் முதல் கிறிஸ்தவர்கள். நம் கையில் வைத்திருக்கிறோமே இந்த பரிசுத்த வேதாகமம், இதை எழுதிய விரல்கள் யார், இந்த விரல்கள் அத்தனையும் யூதர்களுடைய விரல்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஏவி அவர்களை ஆட்கொண்டு அவர் எழுதினார். அதுதான் 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கிறோம். அப்போது இவ்வளோ பெரிய டெரிபிள் கான்ஃப்ளிக்ட் இருந்தாலும் கர்த்தர் அழகாய் இவர்களை தப்புவித்து நடத்துவார். பிகாஸ் அவங்க ப்ராஃபட்டிக்கல் பிளானில் இருக்கிறவங்க, அவங்க மேலே தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்தது, நான் பிறப்பதற்கு முன்பு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களை, நான் சென்ற பிறகும் அங்கே நடக்க கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அழகாக முன்னறிவித்திருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு, தீர்க்கதரிசி என்பவன் யார், வரக்கூடிய காரியங்களை முன்னறிப்பவர், தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தைகளை பெற்று ஜனங்களுக்கு கொடுப்பவர் தான் தீர்க்கதரிசி. அப்படி ஒரு அழகான ப்ராஃபஸியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்போ சில ப்ராஃபஸி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபஸியை இப்போ சிலர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, சங்கீதம் 83 தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா, இல்லை எசேக்கியல் 38 தான். நான் ஏற்கனவே சங்கீதம் 83 பற்றி அழகாக எடுத்திருக்கிறேன். அது ஒருவேளை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாருங்கள், இன்னொரு தடவை ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம். அப்போது இன்னைக்கு நடப்பது என்ன, 38 இல்லை, இப்போவும் நான் சொல்லுகிறேன், நம்ம ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். அதாவது இந்த பர்சிக்யூஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம், ஒரு கடைசி ஒரு கிளைமேக்ஸில் நம்ம இருக்கிறோன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசன பகுதி எரேமியாவிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில ப்ரெசன்டேஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையை இன்று வரை அவர் காத்து வருகிறார், அவர் நல்லவர். இந்த இஸ்ரவேல் தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ அவங்களுக்கு வேறு கடவுள், நமக்கு வேறு கடவுளா? த காட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் யோர் காட் அண்ட் மை காட், ஹீ இஸ் அவர் காட். இப்போ பாருங்கள், இதை ஃபுல் ஸ்க்ரீன் சரி பாருங்கள். இங்கே யோசியா அப்படின்னு ஒரு குடும்பத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த குடும்பத்தை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வேதத்தில் ஒரு தீர்க்கதரிசி எரேமியா, பலருக்கு புரிவதில்லை
இந்த சங்கீதங்கள், நீதிமொழிகள், அந்த பிரசங்கி உன்னத பாட்டு கூட ஓகே. உன்னத பாட்டில் இருந்தே அது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசன அடிப்படையில் பார்க்கணும், அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். அந்த லென்ஸ் வழியாக பார்த்தோன்னா ஆண்டவர் நமக்கு நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இந்த புஸ்தகங்கள் ஒன்று நமக்கு புரிவதில்லை, அப்போ இது யாரை பற்றி பேசுது, யாருக்கு இது சொல்லப்பட்டிருக்குது, அதனால் நமக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. அப்போ நம்ம நினைக்கிறோம், ஏன் இந்த புஸ்தகங்கள்லாம் இந்த பைபிளில் இடம்பெற்றிருக்கு, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் வேணும்னா ஆதி ஆகமத்திலேருந்து உபாகமம் வச்சுக்கலாம், மற்ற புஸ்தகங்கள்னால நமக்கு என்னன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், ஆண்டவர் வருங்காலத்தை குறித்து பேசிய தெளிவான சில தீர்க்க தரிசனங்கள் இந்த இந்த காலகட்டங்களில் 2024 நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அதை எழுதி வைத்த அந்த தீர்க்க தரிசிகள், 2500-3000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த தீர்க்க தரிசிகள் எழுதிய பகுதிகள்லாம் இதில் தான் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஒரு மிஸ்ட்ரி, இது ஒரு சீக்ரெட், அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இந்த சார்ட்டுக்கு நம்ம வரலாம். அப்போது எடுத்துக்கோங்க, எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 24 அதிகாரம் முதல் வசனம். இதை நான் சொல்லும்போது கொஞ்சம் நீங்கள் உற்று கவனிச்சாதான் புரியும், இல்லைனா நடுவில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், புரியாமல் போயிடும், சரியா? ஸோ எரேமியாவின் புஸ்தகம் 24 முதல் வசனம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமில் உள்ள தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுள்ள இரண்டு கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். இப்போ இந்த ஒரு வசனமே பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா உள்ள இருக்கு. இதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சரி, நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்போல. இப்போ ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். என்ன, இப்போ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், இப்போ புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் காலங்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது, வல்லரசு. இன்னைக்கு எப்படி அமெரிக்கா இருந்ததோ அன்னைக்கு பாபிலோன் இருந்தது, இன்னைக்கு அது எது, அதுதான் ஈராக். அப்போ அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய ராஜா இருந்தான், அவன் ராஜா பேர் தான் நேபுகாத்நேச்சர். இந்த ராஜா அந்த நாட்களில் சுற்றி இருக்கக்கூடிய பட்டணங்கள் தேசங்கள் மீது படையெடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஜெயிச்சு தன்னுடைய ராஜ்யத்தோடு இணைச்சிக்கிட்டான். அப்படி இணைக்கும் போது இந்த யூதேயா மேலேயும் யுத்தத்துக்கு வந்து இந்த யூதேயாவையும் கைப்பற்றிட்டான். கைப்பற்றி என்ன செஞ்சான், அங்கே இருக்கிறவர்களை கொஞ்சம் பேர்த்த அடிமைகளாக கொண்டு போயிட்டான். சரி, முதல் கேள்வி நமக்கு தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த நேபுகாத்நேச்சர் எத்தனை முறை படையெடுத்து வந்தான் அப்படிங்கிறத அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு திரும்ப இந்த ட்ரீக்கு நம்ம, இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வரலாம். இதெல்லாம் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், பட் இந்த ஸ்லைட் நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் அவசியம், அதனால நான் கொடுத்துருக்குறேன். மூன்று முறை இதில் இதில் கலர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது மட்டும் ஞாபகம். நேபுகாத்நேச்சர், இப்போ நம்ம தேசம் இந்தியான்னு ஒரு தேசம் இருக்கா, இதே இந்த தேசத்துக்கு பதிலாக இஸ்ரேல்னு பேர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இஸ்ரேல் மேலே என்ன செய்கிறாரு, படையெடுத்து வர்றார். ஒரு தடவை படையெடுத்து வரல, இந்தியா மேலே 3 படையெடுத்து வர்றார் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இஸ்ரேல், இஸ்ரேல் மேலே 3 படையெடுத்து வருகிறார். முதல் முறை அவர் படையெடுத்து வரும்பொழுது அந்த வருஷம் 605, 605 ஏசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த வருஷங்க, 605. கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சாதான் பைபிளும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக புரியும், அதில் இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது இட் வாஸ் 605, முதல் தடவை ராஜா என்ன செய்கிறான், படையெடுத்து வரான். அப்படி படையெடுத்து வரும்போது தான், இந்த முதல் தடவை படையெடுக்கும் பொழுது தானியேலையும் நண்பர்களையும் சிறை பிடிச்சிட்டு போனான். அதைத்தான் தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் யோயாக்கீம், யோயாக்கீம் சிதேக்கியான்னு இருக்குது. இந்த ராஜாக்கள் பேரை கொஞ்சம் ஞாபகிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த முதல் வசனத்திலேயே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு சின்ன க்ளூ, ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன், ஒரு ராஜாவுடைய பேர் தான். அதை நீங்கள் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறீங்கன்னு. இப்போ தானியேலும் நண்பர்களும் முதல் முறை அவன் சிறையெடுத்து வந்த பொழுது அவர்கள் பிடிக்கப்பட்டு போனார்கள். ரெண்டாவது தடவை படையெடுத்து வந்தான்,
எப்போ வந்தான், 597 படையெடுத்து வருகிறான். இப்போ கொஞ்சம் வருஷங்கள் கழித்து மறுபடியும் என்ன செய்கிறான், படையெடுத்து வந்தான். அப்படி படையெடுத்து வரும்பொழுது தான் யோயாக்கீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவும், எசேக்கியா இந்த தீர்க்கதரிசி, எசேக்கியல் தீர்க்கதரிசி இருக்கார் இல்லையா, அவரும் அந்த காலகட்டங்களில் மற்றும் ஒரு சில மனுஷர்கள் மறுபடியும் இவங்களை சிறப்பிடிச்சுக்கிட்டு போயிட்டான். யார், இந்த யோயாக்கீன், அந்த நேபுகாத்நேச்சர், இந்த ராஜாவினுடைய காலகட்டங்களில் நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது மூன்றாவது முறை அவன் படையெடுத்து வந்தது 586 BC. இந்த 586 BC தான் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிட்டானா, அந்த ஊரே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான். அப்போ எருசலேமை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம், எருசலேமில் மிகப்பெரிய தேவாலயம் இருந்தது, சாலமோன் கட்டிய தேவாலயம். அந்த சாலமோன் கட்டிய தேவாலயம் விலை உயர்ந்த பொருட்களினாலே கட்டப்பட்டிருந்தது. தங்கம், என்னெல்லாம் நம்ம சொல்ல முடியுமோ, விலை உயர்ந்த மரங்கள், விலை உயர்ந்த வித்தியாசமான நுணுக்கமான வேலைப்பாடு உள்ள ஒரு தேவாலயம். அப்போது அந்த நான் ஏற்கனவே இந்த சாலமன் டெம்பிள் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உள்ளே வரும்பொழுதே அப்படி கமகமன் வாசனையாக இருக்குமா, அப்படி அந்த மரங்கள் நேர்த்தியாக கட்டப்பட்ட அந்த தேவாலயம். அவன் சுற்றி சுற்றி பார்த்தான், எங்கே பார்த்தாலும் தங்கம், நம்ம ரெண்டு செங்கலுக்கு நடுவில் சிமெண்ட் வைக்கிற மாதிரி அந்த நாட்களில் ஃபுல்லாக தங்கத்தில் கட்டிட்டாங்க. பார்த்தான், ஒன்றும் பண்ண முடியாது, வெய் தீயன்னு சொல்லிட்டு அந்த முழு தேவாலயத்துக்கு என்ன பண்ணிட்டான்னா, தீ வச்சு கொளுத்தி அத்தனை தங்கத்தையும் எல்லா விலை உயர்ந்ததையும் மூட்டை கட்டி சுருட்டி கொண்டு போயிட்டான். அப்போது யூதர்களுக்கு ஒரு பெரிய பலனே எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவாலயம் தான். இன்றைக்கி அவங்க போராடுறது எருசலேம் எதுக்கு அப்படின்னா, எருசலேம் மட்டும் இவங்க கைக்கு கிடச்சிருச்சுன்னு வைங்க, தேவாலயத்தை உடனே கட்டிடுவாங்க. போன வாரம் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன செய்தி என்னென்னா, உடன்படிக்கை பெட்டியை ரெடி பண்ணியிருக்காங்களாம். உடன்படிக்கை பெட்டி இப்போ இல்லை, ஏன்னா இந்த காலகட்டங்களில் தான் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிருக்கலாம், மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா எரேமியா எகிப்துக்கு போகிறாரு, அந்த சமயத்தில் தேவாலயத்தை பிடிபற்றுங்கிறதுனால இந்த உடன்படிக்கை பெட்டி அவர் ஒரு வேளை ஒழிச்சு வச்சாரா, இல்லை ஏதாவது குகைக்குள்ளே இருக்குதா, ஆனால் அது யாருடைய கண்களுக்கும் கிடைக்கல. இது வரைக்கும் தேடி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உடன்படிக்கையுடைய மாடல் எக்ஸாக்டாக மோசை கொடுத்த மாதிரி எல்லாம் ரெடியாக ஃபினிஷ்டு ஸ்டேஜில் இருக்குது. அவங்களுக்கு இடம் கிடச்சா போதும், அப்படி பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஏற்றி இந்த பொருட்கள் எல்லாம் உள்ளே கொண்டு போய் வைக்கிறது தான் பாக்கி. நீங்கள் அந்த தேசத்துக்குள்ளே போனீங்கன்னா, அந்த மெனோராவை, அந்த தேவாலயம் இருந்த அந்த அந்த அதை ஃபேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கோல்டன் மெனோராவை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு தனி ரிசர்ச் சென்டர், அந்த மாதிரி ஏராளமான வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவாலயம் வேணும், யூதர்களுக்கு தேவாலயம் வேணும். அப்போது இந்த பீரியட் ரொம்ப முக்கியம். ஸோ 597 and 586, தீஸ் வேர் த வெரி இம்பார்ட்டன்ட் 3-year பீரியட். ஸோ இந்த பீரியடில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக சிட்டியும் ஜெருசலேமும் டிஸ்ட்ராய் ஆனதையும் நம்ம பார்க்குறோம். அப்போது இப்போ இந்த வசனத்துக்கு வாங்க. இந்த வசனம் வரும்போது, இந்த வசனம் எந்த வருஷத்தில் நடந்திருக்கும்னு மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இந்த இந்த சம்பவம் முதல் அதிகாரம் பாருங்கள். இந்த சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு அப்படி வந்திருக்கு இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு மூணு தடவை படையெடுத்து வந்தான்னு சொன்னேன். இது எந்த வருஷங்களில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 597, வெரி குட். அப்போது முழுமையாக இடிக்கப்படலை. அதை எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, இந்த இடத்துல எரேமியா கர்த்தருடைய ஆலயத்தை பார்க்கிறார். அப்போ ஆலயம் இன்னும் என்ன ஆகலை, இடிக்கப்படலை. ஏன்னா 586 அப்படின்னு சொன்னால் அங்கே தேவாலயமே இருந்திருக்காது, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்கள், ரெண்டு பேஸ்கெட் இருக்கு அத்திப்பழங்கள். ஏன் நம்ம இந்த அதிகாரத்தை வாசிக்கிறோன்னா, மத்தேயு 24 நம்ம வாசித்தோம். அந்த இடத்துல ஆண்டவர் அத்தி மரத்தினுடைய துளிர்வை பற்றி பேசுகிறார். ஸோ அந்த அத்தி மரம் யார், அந்த அத்தி பழங்கள் யாருங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துக்கு வருகிறோம். ஒன்று இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எரேமியா ஒரு ப்ரீஸ்ட், இதுக்கு முந்தின ஸ்லைடு மட்டும் அப்படியே டைரெக்டாக போயிருங்களேன். இவர் இருந்த காலகட்டங்களில் 5 ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த 5 ராஜாக்கள், அதாவது யோசியா அந்த ராஜாவினுடைய காலத்துக்கு இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி ட்ராவல் பண்ணி போக போகிறோம். அதில் 5 முக்கியமான நபர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சில இன்சிடென்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ முதல் ராஜா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யோசியா. இந்த முதல் ராஜா வந்து யாருங்க, யோசியா. அப்போது இந்த இடத்துல
இந்த ராஜாவில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஸோ இவர் தான் த லாஸ்ட் குட் கிங் இன் ஜூடா. இவர் யார்? யோசியா. இந்த காலகட்டங்களில் தான் தேவனாகிய கர்த்தர் எரேமியாவை தேர்வு செய்கிறார். தன்னுடைய பணிக்காக ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியா வந்த காலகட்டத்தில் இருந்த ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா யோசியா. ஸோ அவருடைய மகன் யோவாகாஸ். ஸோ அவர் எகிப்துக்கு போகிறார். நம்ம அடுத்தது பார்க்கும்போது யோயாக்கீம். இந்த யோயாக்கீம் வந்து ஒரு பொல்லாத ராஜா. எரேமியா எழுதின ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அந்த ஸ்க்ரால்ஸ், ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எழுதினதை தீ வைத்து முழுவதுமாக அந்த தீர்க்க தரிசனங்களை எரித்து அழித்தவன் இந்த ராஜா. இவனை என்ன செஞ்சாங்கன்னா பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. அடுத்தது பார்க்கும்பொழுது யோயாக்கீன், இவனுக்கு எக்கோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரும் உண்டு. இவன் வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 90 days, ஒரு 3 மாத காலங்கள் அளவு தான் அவனுடைய ஆட்சி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த யோயாக்கினுடைய காலத்தில் இவனையும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு சிறை பிடிச்சு பாபிலோனுக்கு நேபுகாத்நேச்சர் கொண்டு போயிட்டான். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிதேக்கியா. இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் எக்கோனியா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போது யோயாக்கீன், எக்கோனியா இந்த ராஜாவினுடைய காலத்தில் தான் நம்ம பார்க்குறோம். சிதேக்கியா வந்து த லாஸ்ட் கிங், த ஃபைனல் கிங். அப்போ அதுக்கு முந்தின ராஜா. அப்போது இந்த யோயாக்கீனுக்கு அப்புறம் இந்த இடத்துல யார் வந்தான்னா சிதேக்கியா, அதாவது யோயாக்கீனுடைய சித்தப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்போது அவனை என்ன செய்தாங்கன்னா ராஜாவை வைத்துட்டு இவனை கொண்டு போயிட்டான். இப்போ இந்த லைனில் இருக்கிறதெல்லாம் சன்ஸ் கிடையாது பாருங்கள். இங்கே மேலே சன்னுன்னு இருக்கும் பாருங்கள், அவங்க மட்டும்தான் சன்ஸ். யோசியாவுடைய சன் எக்கோனியா. அடுத்தது இந்த முந்தின ஸ்லைட் மட்டும் வரலாம் இருங்க. இது இன்னொரு சார்ட்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்னும் புரியுற மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போ இது பாருங்க, யோசியா, யோசியாவினுடைய ஒரு மகனை நம்ம பார்க்குறோம் யோயாக்கீம். யோயாக்கீமினுடைய மகன் யோயாக்கீன். பாருங்கள் சிதேக்கியா, சிதேக்கியா யாருன்னு கேட்டிங்கன்னா யோயாக்கீனுடைய அங்கிள். அப்போது இந்த மேலே இருக்கிற யோசியாவினுடைய மகன் சிதேக்கியா. அந்த அந்த இந்த நெக்ஸ்ட் சார்ட்டை விட்டுருங்க. இந்த சார்ட் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு, இது பாருங்கள். ஸோ இப்போ இவனை யோயாக்கீனை எடுத்துட்டு ஸோ அவனுடைய சிதேக்கியாவை என்ன செஞ்சானா அங்கே ராஜாவாக வச்சிட்டான். ஸோ யோசியா ராஜா. அடுத்தது யோவாகாசை நம்ம பார்க்குறோம், யோயாக்கீம். யோயாக்கீம்க்கு அப்புறம் அவனுடைய மகன் யோயாக்கீன் ராஜாவாக இருக்கிறான். ரொம்ப சின்ன பிள்ளை, அவனையும் அவன் கொண்டு போயிட்டான். அவன் கொண்டு போனதுக்கப்புறம் அவனுடைய சித்தப்பா சிதேக்கியா தான் கடைசி ராஜா, அது இடத்துல ராஜாவாக இருக்கிறான். ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுத்து பாருங்கள். இதோட அந்த ராஜ்ய பாரம் முழுவதுமாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நாடே கிடையாது. ஆண்டவர் பிரியப்பட்ட கடைசி ஒரு குட் கிங் யாருங்க? யோசியா தான். அதுக்கப்புறம் வந்து யாருமே ஒரு நல்ல ராஜாக்கள்னு யாருமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். யோசியாலேருந்து யோயாக்கீம், யோயாக்கீமுக்கு அப்புறம் யோயாக்கீன் அவனுடைய மகன். அவனே குழந்தை, அதனால் அவனுடைய மகன் கிடையாது சிதேக்கியா. அதனால் அடுத்தது பாருங்க, ஹி வாஸ் ஜஸ்ட் 8 years old. ஸோ அவனை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அவனுடைய சித்தப்பா சிதேக்கியா அந்த இடத்துல ராஜாவாக இருக்கிறான். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த எரேமியாவோட பீரியடில் இருக்கிற கிங்ஸ் மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் முக்கியமாக. ஆமாம், 4 ராஜாக்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போது இந்த காலகட்டங்களில் தான், இந்த சமயத்தில் தான் இந்த ஃபைனல் கிங். இவர் ஒரு 11 வருஷம் இருந்தார், அவ்வளோதான். நேபுகாத் நேச்சாருடைய கண்களில் வந்து நல்ல தயவு கிடச்சிது. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எரேமியா தீர்க்க தரிசிக்கு. அதுக்கப்புறம் இந்த எருசலேமை பாபிலோன் சாம்ராஜ்யம் எடுத்துருச்சு, அதை வச்சு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை இது பண்ணாங்க. ஆனால் எரேமியா ஒரு காலகட்டங்களில் அவர் எகிப்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் அவரும் எகிப்துக்கு அவர் போயிட்டார். ஸோ இப்போது கொஞ்சம் பேர் இந்த சைடு பாபிலோன் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் எகிப்து போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் எருசலேம்லே இருக்கிறாங்க. இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு ஒரு மக்களை, கொஞ்சம் மக்கள் பாபிலோன், கொஞ்சம் மக்கள் எகிப்து, கொஞ்சம் பேர் அந்த ஊர்லேயே இருக்கிறாங்க.
இப்போ அங்கே இருக்கிறதுக்கு முன்பாகவே இந்த முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. அது கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள இரண்டு கூடைகள், அந்த கூடையில் இருக்கக்கூடிய படங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். இரண்டு கூடைகளை கர்த்தர் எரேமியாவுக்கு காண்பித்தார். இது என்னங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த கரண்ட் நியூஸ் போகலாம். ஒவ்வொரு வார்த்தையாக நம்ம வாசிப்போம். இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும் மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழமும் ஒரு கூடையில் மிகவும் மோசமான அத்திப்பழமும் இருந்தது. இப்போ இது உங்களுக்கு புரியுதான் பாருங்கள். இந்த சார்ட் இந்த லாஸ்ட் லைன் ஃபில் ஆனதுக்கப்புறம் யோசியாவினுடைய ஒரு மகன் யார்? ஸோ நல்ல மக்கள் ரெண்டுமே அத்திப்பழங்கள் தான். ஒன்று வந்து நல்ல அத்திப்பழம், இன்னொன்று வந்து ஒரு மோசமான அத்திப்பழம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஒரு கூடையில் முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்கள் இருந்ததா, அது புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்கள் ரெண்டு இன்னொரு கூடையில் இருந்தது. இந்த ரெண்டு கூடையும் எங்கே இருக்குது? தேவாலயத்திற்கு முன்பாக இருக்கிறத அவர் பார்க்கிறார். அப்போ அடுத்த மூன்றாவது வசனம், என்னை நோக்கி, எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். அத்திப்பழங்களை காண்கிறேன். ஒரு வசனம் வாசிப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 9:10. ஓசியா 9:10. வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். இஸ்ரவேலை நான் கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். போதும். அப்போ இந்த அத்தி, இந்த ஃபிக், யாரை குறிக்குது? இஸ்ரவேலர்களை தான் குறிக்குது, யூதர்களை. அப்போ அந்த மாதிரி நான் உன்னுடைய பிதாக்களை கண்டுபிடித்தேன். இப்போ இயேசு கிறிஸ்து அத்தி மரம் துளிர் விடுகிறதை பார்க்கும்போது நீங்கள் ஆயத்தமாக இருங்கன்னு சொன்னார். அப்போ அது யாரை குறிக்குது? அந்த தேசத்தை குறிக்குது, அந்த மக்களை தான் குறிக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நம்ம வந்து ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை கொடி இப்படியெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு மக்களை அடையாளப்படுத்தி காண்பித்தார். இப்போ நமக்கும் என்ன இருக்குது? நேஷ்னல் பேர்டு இருக்குது, நேஷ்னல் ட்ரீ இருக்குது. இப்போ வந்து ஒரு பீகாக் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பீகாக்கை நேஷ்னல் பேர்டாக வச்சுருக்கக்கூடிய தேசம் எது? இந்தியா. அப்போ அந்த இந்தியாவை குறிக்கிறது. அந்த மாதிரி வேதத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஒரு முதல் தர பழுத்த கனிகளுக்கு ஒப்பான கனிகள் காட்சியளிக்கக்கூடிய இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ அடுத்தது இந்த இடத்துல பாசிக்கிறோம், நல்லவைகள் அத்திப்பழங்கள் மிகவும் நல்லவைகளும் கெட்டவைகளும் புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமா இருந்தது. அப்போ ரெண்டுமே அத்திப்பழம் தான், ரெண்டுமே இஸ்ரவேலர்கள் தான். ஆனால் ஒருத்தங்க எப்படி இருக்காங்க? ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு கனி தராத கெட்ட அத்திப்பழங்களாக ருசி இல்லாதவங்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சபையும் எடுக்கலாம். இன்றைக்கி எல்லாரும் கிறிஸ்தவர்கள்னு சொன்னாலும் ஆண்டவருக்கு பிரியமான ஜனம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனம் அப்படின்னும் என்ன பண்ணலாம், நம்மளால் பிரிக்க முடியும். அப்படி ஒரு பிரிவும் வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரோட வார்த்தை வந்து 5வது வசனத்தில் பாசிக்கிறோம், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். இப்போ யாருங்க நல்ல அத்திப்பழம்? அது கரெக்ட், யூதர்கள் தான் அத்திப்பழம். இந்த 5வது வசனத்தின்படி இந்த ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து குட் ஃபிக், இன்னொன்று வந்து பேட் ஃபிக். இதில் குட் ஃபிக் யாரு? சிறைப்பட்டு போனவங்க. இப்போ நம்மளை இந்திய தேசத்துலேருந்து இன்னொரு நாட்டிலேருந்து வந்து பிடிச்சிட்டு போனானா, நம்ம நல்ல அத்திப்பழமா கெட்ட அத்திப்பழமா? ஜென்ரலாக என்ன சொல்வோம்? அப்பாடா அவன் பார், என்னை தொடலை, என் வீட்டை தொடலை. அப்போ நம்ம பாதுகாக்கப்பட்டோன்னு நினைப்போம். ஆனால் வசனம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யார் பிடிச்சிட்டு போனாங்களோ, யார் சிறை பிடிச்சிட்டு போனானோ, சிறைப்பட்டு தேசத்தை விட்டு சொந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக போனாங்க பாருங்க, அவங்க நல்ல அத்திப்பழங்கிறார் ஆண்டவர். அப்போது சிறைப்பட்டு போன யூதர்களை பற்றி பேசுகிறோம். 6வது வசனம், இப்போது 6-7 நீங்கள் வாசித்து இது நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்பாக, இந்த இது எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால்,
முதல் தடவை பாபிலோன் சாம்ராஜ்யத்திலேருந்து வந்து நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்து இந்த முழு எருசலேமும் கைப்பற்றினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் சிறைப்பட்டு போகிறாங்க இல்லையா. அப்போது ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுக்கிறார். அதாவது என்னென்னா, 70 வருஷம் இந்த தேசத்தில் அடிமைகளாக இருப்பாங்க, 70 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க நாடு திரும்புவாங்க. இதுதான் அந்த தீர்க்க தரிசனம். எப்படிங்க, 70 இயர்ஸ் அவங்க பாபிலோனில் இருந்துட்டு 70 இயர்ஸ்க்கு அப்புறம் எங்கே வந்துடுவாங்க, எருசலேமுக்கே அவங்க திரும்ப வருவாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ இதை மனசில் வச்சு இதை வாசிப்போம். 6:7, அவர்களுக்கு நன்மையுண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணி அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன். அவர்களை கட்டுவேன், அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இந்த வசனம் நடந்ததா இல்லையா? திரும்ப 70 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது உண்மை. ஆனா இந்த வசனம் அப்படி எக்ஸாக்டா நடந்ததா? அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். 7வது வசனத்தையும் வாசிப்போம். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள். முழு இருதயத்தோட திரும்பினாங்களா? அப்போ இந்த வசனம் நிறைவேறிச்சா? அப்போ ஒரு ப்ராஃபஸின்னு சொல்லும்போது டியூயல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒரே மாதிரி சம்பவம் நடக்கும். இப்போ நடந்தது இல்லையா, இப்போ நடக்கிற மாதிரியும் நடக்கும், இதுக்கு முன்பாகவும் இது நடந்து முடிஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் ப்ராஃபஸி, ஒரே மாதிரி சம்பவம். அந்த ஜனங்கள் வெரைட்டி அடிக்கப்படுறாங்க, துரத்தப்படுறாங்க, எல்லாரும் வெறுக்கிறாங்க. இது இவங்க லைஃப்பில் அப்படியே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ப்ராஃபஸி அப்படி தொடர்ச்சியாக ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் வருது. சில தீர்க்க தரிசனங்கள் ஒரு பர்டிகுலராக குறிப்பிட்ட மனிதருக்கு குறிப்பிட்ட நேர காலகட்டங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், தீர்க்க தரிசனம் எந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லை பிற்பாடு நடக்குதா அப்படிங்கிறத சிந்திக்கணும். இது ஒரு சின்ன க்ளூ மட்டும் சொல்லிட்டு இதோடு நிறுத்திட்டு இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து நம்ம முடிப்போம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது 70 வருஷங்கள் கழித்து அவங்க ஆண்டவர் சொன்ன மாதிரியே நாடு திரும்பினாங்க. ஆனால் மறுபடியும் சிதறடிக்கப்பட்டாங்க. எப்பன்னு கேட்குறீங்களா? 70வது நூற்றாண்டு. ஏசு கிறிஸ்து பிறந்து 30வது வயதிலிருந்து ஒரு 36 இயர்ஸ், அதாவது 66வது வருஷத்துலேருந்தே எருசலேம் மறுபடியும் அழிவுக்கு நேராக போயிருச்சு. அந்த சமயத்தில் அவங்க கையில் 2வது தேவாலயம் இருந்தது. அந்த 2வது தேவாலயம், அதாவது முதல் தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் அழிக்கப்பட்டு மறுபடியும் 2வது தேவாலயத்தை கர்த்தர் கட்டி கொடுத்தார். அப்போது எஸ்ரா நெகேமியா செருபாபேல கொண்டு கர்த்தர் என்ன செஞ்சார், எழுப்பி கொடுத்தார். அந்த தேவாலயத்தில் தான் இயேசுவானவர் வந்தே பிரசங்கித்தார். இப்போ முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயம் மகிமை உள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இயேசுவானவரே உள்ளே வந்திருந்தார். ஆனால் அப்படிப்பட்ட தேவாலயத்தையும் 70வது நூற்றாண்டில் ரோமர்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஏன்னா எப்போ பார், யூதர்கள்னால அவங்களுக்கு தொந்தரவாகவே தான் இருந்தது. அதுக்கும் பின்னாடி வந்த ஹேட்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பரர் காலத்தில் அவன் பார்த்தான், இந்த யூதர்கள் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறாங்க, இவன் நாட்டுக்கே திரும்ப வரக்கூடாது, இவனுக்கு யாருடா பரம எதிரி அப்படின்னு விசாரிக்கும் போது பெலிஸ்தியன் இவனுக்கு மிகப்பெரிய எதிரி. ஏன்னா தாவீது கோலியாத் ஞாபகம் இருக்கா? அப்படி பெலிஸ்தியர்கள் இவங்களுக்கு கால காலங்களாக மண்ட குடைச்சலாக யுத்தத்தில் வந்து சத்ருக்களாக இருந்தாங்கன்னு சொல்லி அந்த சத்ருவுடைய பேரையே அந்த ஊருக்கு பேரை வச்சுட்டான், பேரையே மாற்றிட்டான். பேலஸ்டைனுங்கிற பேரே அப்போ தான் வந்தது. அதுக்கு இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் தான் நகரங்களுக்கெல்லாம் பேரை மாற்றினாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், என்னை அறியும் இருதயத்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பாங்க, முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். இந்த தீர்க்க தரிசனம் 70வது நூற்றாண்டுக்கான தீர்க்க தரிசனம் மட்டும்தானா இல்லை இது தொடர்ச்சியாக பிற்காலத்தில் வந்துதா அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அடுத்த வாரம் இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதை நீங்கள் இந்த அதிகாரத்தை சிந்திச்சு வாங்க. இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்டது என்னென்னா, இந்த அத்திப்பழங்கள் யூதர்களையும் இஸ்ரவேல் தேசத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. நீங்கள் அத்திப்பழம் அத்திமரம் வார்த்தைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதுக்கு பின்பாக வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இதை படிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா, கடைசி காலத்திற்கு அடையாளமாக கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை வைத்திருக்கிறார். ஸோ அந்த தேசத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க தான்
நம்ம வேணும். சரி, இந்த வாரத்துக்கான இந்த ஒரு கரண்ட் நியூஸை வேகமாக நம்ம பார்ப்போம், வேகமாய் பார்த்து நம்ம முடிக்கலாம். பாருங்க, தொடர்ச்சியாக இரு பக்கத்துலேயும் சில சில தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு தெரியும், அமெரிக்காவுடைய எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்குது. புது பிரசிடென்ட் அப்போ ஜனவரியில் தான் அவங்க பதவி ஏற்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் போன வாரம் பாருங்கள், ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு சம்பவம், மெக்கபி ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துச்சு நெதர்லாண்ட்ஸில். அந்த நெதர்லாண்ட்ஸில் அந்த ஃபுட்பால் மேட்ச் பார்க்க அந்த சப்போர்ட்டர்ஸ் ஃபேன்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளது வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா இங்கேருந்து சப்போர்ட் பண்ணி எங்கே மேட்ச் நடக்குதோ அங்கே போவாங்கள்ல, அந்த ஐபிஎல்க்கெல்லாம் இப்படி போய் உற்சாகப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி சில இஸ்ரவேலர்கள் நெதர்லாண்ட்ஸ் ட்ராவல் பண்ணி போயிருக்கிறாங்க. அவங்களுடைய ஃபுட்பால் மேட்ச் நடந்துட்டுருக்கு, ஒரு பிரபலமான ஒரு டீம் விளையாடுறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக அவங்க போயிருக்கிறாங்க. போயிட்டு வெளியே வரும்போது இஸ்ரவேலர்கள் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளான்ட் அட்டாக், ப்ரீ பிளான்ட் அட்டாக்னே சொல்கிறாங்க. அதாவது சில ஹோட்டல்ஸில் தங்கியிருந்தாங்க சில இஸ்ரவேலர்கள், கால் டாக்ஸி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து சில முக்கியமான டீமுக்கு தகவல்கள் கொடுத்து இன்னார் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை அவங்க ஏற்கனவே முன்கூட்டியே கொடுத்ததுனால இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணணும்னு நினச்சேன், அந்தளவுக்கு அதாவது வி வில் டேக் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு அப்படி பேசுகிறாங்க. நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் நாங்கள் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமும் ஒரு கசப்பும் ஒரு விரோதத்தோடு இருக்கிறாங்க. அப்போது போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமு கூட ஒரு தீ வச்சுருக்கிறாங்க. யூதர்களை மட்டுமல்ல, அந்த யூதர்களை சப்போர்ட் பண்ணுறவங்களை கூட அடிச்சிருக்கிறாங்க. ஆரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அடிச்சிருக்கிறாங்க. நீ பிரிட்டிஷா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமானோன்னு இருந்தாலும் மூக்கில் ஒரே பஞ்ச் அடித்து என்ன சொல்ல, நீ யூதனுக்கு ஹெல்ப் பண்ணல அதனால் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி அடித்தாங்களாம். பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்ரிபடி ஹேட்ஸ் ஜூஸ். இது எல்லாமே ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கம்மிங் பேக். ஜீசஸ் இஸ் கம்மிங் வெரி சூன். எவ்ரிபடி ஹேட்ஸ் த ஜூஸ். அப்போ பாருங்கள் ஒரு பெரிய ஒரு கலவரமே நடந்திருக்கு. அநேகர் காயப்பட்டிருக்காங்க, கார் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க, அடித்து துன்புறுத்தி இருக்கிறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஒரு கொடூரமான வீடியோஸ் பாருங்கள். ஃப்ரீ பேலஸ்டைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆனால் அதை தான் ஒரு ரொம்ப அழகாக டக்ளஸ் முரே, அமெரிக்காவை சேர்ந்தவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த ஸ்லோகன் முதல்ல மாறணும். இட் இஸ் நாட் ஃப்ரீ பேலஸ்டைன், யூ ஷுட் ரிலீஸ் த ஹாஸ்டேஜஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் வரணும். இட் இஸ் நாட் ரிலீஸ் அவர் ஹாஸ்டேஜஸ், அந்த கேம்பெயின் தான் நடத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டக்குன்னு இஸ்ரேல் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்து 2000க்கும் மேற்பட்ட இஸ்ரவேலர்களை ஏர்லிஃப்ட் பண்ணி அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. பல தேசத்தின் தலைவர்கள் வந்து ரொம்ப வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் எனக்கு ஒரு சின்ன கிடைச்ச ஒரு இது என்னென்னா, இதில் ஈடுபட்ட முஸ்லீம் சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஆப்ரிக்காவை சேர்ந்தவங்களாம். இந்த எசேக்கியல் 38 வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எப்போ லிபியாங்கிற பேர் உள்ளே வரும் அப்படின்னு. இந்த லிபியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நார்த் ஆப்ரிக்கா தான். அப்போது அப்படிப்பட்ட மக்களை வந்து ஆம்ஸ்டர்டாம் அதில் நேற்று இது பண்ணியிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில அதே மாதிரி பெல்ஜியம் மற்றும் பல நாடுகளில் வந்து தாக்கப்படுறாங்க. எல்லா இடங்களையும் யூதனை ரொம்ப ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க, அவன் இருக்கவே கூடாது அந்த அளவுக்கு. ஸோ பாருங்கள், இதில் ஒருத்தரை கன்விக்ட் பண்ணி ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆம்ஸ்டர்டாமில் இந்த வாரம் நடந்தது ஏதோ புதுசுன்னு நினைக்க வேண்டாம். இப்போ இருந்து கொஞ்சம் வருஷம் அப்படியே ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா 2nd World War 1944 அந்த ரேஞ்சில் இங்கே பார்க்குறீங்கள. இந்த எல்லாருமே யாருன்னா டச் ஜூஸ். ஆம்ஸ்டர்டாமில் இருந்த அதிக பெரும்பாலான யூதர்கள், இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட 100,000 பேர் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்மினேஷன் கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு கொண்டு போனாங்க. ஹாலோகாஸ்ட் ஞாபகம் இருக்கா, ஹிட்லர் கொலை செய்தது. இவங்க எல்லாம் சாகிறதுக்காக ட்ரெயின் ஏறுறாங்க. இந்த மாதிரி 100,000 யூதர்கள் அந்த நாட்களில் இந்த ட்ரெயின் ஏறி கொண்டு போய் ஆஷ்விட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்ப் மற்றும் அங்கங்கே இருக்கக்கூடிய கேம்பில் இவங்களை பண்ணி கொலை செய்தாங்க. அதில் கடைசியாக மீட்கும் பணி வந்து இறங்கும்போது 5,000 பேர் தான் இருந்தாங்க. 5,200 ஜூஸ் தான் ஆம்ஸ்டர்டாமில் உயிரோடு இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதனால் இது அவங்க லைஃப்பில் திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். ஹிட்லருக்கு யூதர்கள் மேலே இருந்த வெறுப்பு அப்படி மாறுச்சு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே, இது அவங்க மறுபடியும் ஒரு புதிய ஒரு இது வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி அஃபிஷியல் சொல்கிறது என்னென்னா, 134D9 புல்டோசர் IDF வாங்கியிருக்கு. ஸோ மேலே மேலே
யுத்தங்கள் ஓயாமல் போய்கிட்டே தான் இருக்குது. அப்போ இதை ஆம்ஸ்டர்டம் போக்ரோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் அன்ரா உங்களுக்கு போன வாரம் ஞாபகம் இருக்கா? ஸோ டோட்டலாக கம்ப்ளீட்டாக இனிமேல் இந்த ஹியூமனிடேரியன் எய்டை கொடுக்கறதுக்கு யாரும் காசாக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் தடை விதிச்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதிகளோட சேர்ந்துக்கிட்டு இவங்க வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்க அன்ரா டீச்சர் கூட இந்த மாதிரி ஆம்ஸ்டர்டாமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. சிலர் அச்சுறுத்தக்கூடிய எப்பவும் போல் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ரொம்ப ப்ரிசைஸாக தாக்குதல் நடத்தி சிலரை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஐடிஎஃப் மற்றும் ஷெயின்பெத் ஒரு சிமெட்ரி கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டம் லெபனான்குள்ளே இருக்கிற கல்லறை தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்குள்ளிருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல். யாருங்க தீவிரவாதத்தை ஆதரிப்பா? இப்படி ஊர் ஃபுல்லாக ஸ்கூல்ஸு, சிமெட்ரி, மாஸ்க்கு, ஹாஸ்பிட்டல், வீடு, அப்படி ஒரு கிச்சன், அங்கேருந்து அண்டர் கிரவுண்ட் டனலாக கட்டி ஆயுதங்களை வச்சுருந்தா யார் தான் இருப்பா? அந்த தொடர்ந்து யுத்தங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நஹரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இஸ்ரேலில் தாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஹெஸ்பொலா ட்ரோன்ஸ் நார்தர்ன் இஸ்ரேல், ஹைஃபாங்கிற பகுதி, கேலிலி, அங்கே எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. 50க்கும் மேற்பட்ட ராக்கெட்கள் வந்து கர்மேல் பர்வதத்தில் விட்டதாகவும் சொல்லப்படுது. பட் இருந்தாலும் சில உயிர் சேதங்களும் உண்டு. அதே சமயத்தில் பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் ஹெஸ்பொலாவுக்கு சம்மந்தப்பட்ட கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் அண்டர் கிரவுண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள். அது எல்லாத்தையும் தீரு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் இருக்கோ, அடுக்கி வச்சுருக்கிறாங்களோ, அதை தயாரிக்கிற இடமா இருக்கட்டும், அவங்க சேர்த்து வைக்கிற கிடங்குகளாக இருக்கட்டும், இஸ்ரேல் இராணுவம் அதை கரெக்டாக ப்ரிசைஸாக கண்டுபிடிச்சி தாக்கி அழிச்சுட்டு இருக்காங்க. அழிக்கலைன்னா என்னாகும்? தீவிரவாதின் அவங்களை அழிப்பான். அதனால் அவங்க உயிர் காக்கணும், அவங்க இருக்கணும்னா இங்கே தான் இருக்கணும். ஆன்டை செமிட்டிசம் இது உலகம் முழுவதும் ட்விட்டரில் மற்றும் பல விதமான சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு வருது. இந்த கடைசி ஒரு வார காலங்களில் மட்டும் அநேக ஏராளமான யூதர்கள், அதாவது நெதர்லாண்ட், ஸ்வீடன், பெல்ஜியம். பெல்ஜியமில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அவனுடைய பார்க்கிங் ஏரியாவில் கார் பார்க் பண்ணிட்டு போனவனை பிடிச்சி யூதன்கிற ஒரே காரணத்துக்காக அடிச்சிருக்கிறாங்க. அவன் நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் பார்க்கறதில்ல, நீ யூதனாக இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் இது ஆன்டை செமிட்டிசம் வளர்றத நம்ம பார்க்குறோம். பட் இப்போ ஒரு புதிய கவர்மெண்ட் வந்திருக்கு, எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு ஒரு சார்ட் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்ல? இந்தியா, ஓ நீ இந்தியாக்காரனா, நீ தமிழனா, இல்லைனா நீ ஹிந்தி பேசுகிறியா, அதெல்லாம் இல்லை. இந்தியன்கிற ஒரே காரணத்துக்காக வெளியே போனால் அடித்து கொல்லுவாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்போ யூதர்கள் அதே நிலமையில தான் இருக்கிறாங்க. சில பட்டணங்கள் ஹை ரிஸ்க்கான ஏரியா, சிலது வந்து ஒரு மீடியம் ரிஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் விட்டுருக்குறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல் இருக்குது. ஆனால் ஐடிஎஃப்ஐ சேர்ந்த சில சோல்ஜர்ஸும் போன வாரம் நடந்த யுத்தங்களில் சிலர் மரித்து போயிருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் தேசம் ஒரு குட்டி நாடு. அந்த குட்டி நாடில் தொடர்ச்சியாக சில சோல்ஜர்ஸ் மரித்து போயிட்டாங்க, சில சோல்ஜர்ஸ் வந்து காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இராணுவ வீரர்கள் இல்லை, பத்தலை. ஸோ அங்கேயும் என்ன வேணும்னா, இனி வீரர்கள் வேணும் அவங்க வந்து போராடுறதுக்கு, அவங்க யுத்தத்துக்கு போகிறதுக்கு. ஸோ இங்கேயும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோர்ட்லேருந்து பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் கேலண்ட்டையும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்ட அவர் மேலேயே இன்றைக்கி அவர் மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அப்படி அவர் அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கூடிய ஒரு நியூஸும் வந்திருக்கு. இவர் தான் வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர். நம்ம பார்த்தோம் போன வாரம் சில முக்கியமான சீக்ரெட் இன்ஃபர்மேஷன், அது தகவல்கள் வந்து லீக் ஆகிருக்கு. அதுக்கு அந்த அதனால் ஆக்ஷன் எடுத்து கேலண்ட் அவர்களை மாற்றி இப்போ புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பாக ஈரானை நம்ம தாக்கி ஜெயிக்க முடியும், இதுதான் திஸ் இஸ் த ரைட் டைம், அவங்க வச்சுருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள்லாம் நம்ம தாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் ஈரான் ரொம்ப விவரமாக இப்போ ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. ஸ்கைலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூஸ் ஏஜென்சிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை, ஜனவரியில் ட்ரம்ப்புடைய தலைமையில் அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தான் நாங்கள் இனி தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யுஎஸ்ஏல
ட்ரம்ப் வந்து அந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஏராளமான மக்கள் வந்து இஸ்ரேலுக்கு நேசிக்கிறவங்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களுமாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களை கூட இருக்க அலைஸ் மேலே நீங்கள் வந்து தாக்குதல் நடத்துனீங்கன்னா நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வீடியோ பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் நமக்கு டைம் இருந்தால் வீடியோ பார்ப்போம். ஸோ ஹெஸ்பல்லாவுடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கண்டுபிடிச்சி அழிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அவங்களுடைய பாலஸ்தீனியர்களோடு தான் எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஹமாஸ் வந்து அவங்களோட இன்னசென்ட் பாலஸ்தீனியர்களையே அவங்க கொடுமைப்படுத்தக்கூடிய சில வீடியோக்களும் லீக் ஆகியிருக்கு. ஸோ இவங்க புது ஹீஸ் யுஎஸ் அம்பாசிடர் இன் ஜெருசலேம். ஸோ இஸ்ரேல் தேசத்தை நேசிக்கக்கூடியவர் மைக். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தம் என்ன எப்படி திரும்ப போகுதுன்னு தெரியல. இந்த தீவிரவாதத்துக்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கத்தார் தான். இந்த கத்தார் தான் வந்து எல்லா தலைவர்களுக்கும் அடைக்கலம் கொடுத்து, ஸ்டார் ஹோட்டலில் கொடுத்து, நல்ல சாப்பாட்டை கொடுத்து, பணத்தை கொடுத்து வச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு பாருங்கள், கத்தார் ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்கு, எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற ஹமாஸ் அஃபீஷியல்ஸ்லாம் எங்கேயோ ஓடிப்போ, ஆனால் எங்கள் நாட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே நீ வெளியே போகணுன்னு தகவல் கொடுத்துருக்கான். அப்போ இவங்கெல்லாம் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க துருக்கிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த துருக்கி, ஈரான் இவங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்கள்லாம் தான் கடைசி யுத்தத்தில் திரும்பி வரப்போகிறவங்க. ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைஸ் எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த அத்தி பழத்திற்காக, இந்த அத்தி மரத்திற்காக தேவன் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாள். இந்த தேசம் என்றைக்கும் இருக்கும், இது யாராலையும் அழிக்கவே முடியாது. இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் வருகிற வாரம் தொடரும். பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.